ரங்கஸ்தலம் வந்து இட்ஸ் அ வில்லேஜ் சப்ஜெக்ட் விச் ஹேப்பன்ஸ் இன் 1980s. இது வந்து இன்ட்ரெஸ்டிங் திங் வந்து என்னோடய ஃபேவரட் டைரக்டர் அண்ட் ஃப்ரெண்ட் சுகுமார் டைரக்ட் பண்ணுற படம் இது. ராம் சரண் ஹீரோ அண்ட் சமந்தா ஹீரோயின். இது வந்து நான் ரெகுலர் வில்லேஜ் ஃபிலிமாக ட்ரீட் பண்ணல. விஷுவல் பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் 1980, ஒரு ரஸ்டிக் ஃபீல், ஒரு வார்ம் லுக்கு. அண்ட் தென் ஐ ட்ரை டு ஷோ த பியூரிட்டி. பேசிக்லி இந்த கோதாவரி ரிவர் பெல்ட்டே வந்து ஒரு அருமையான பியூரான இடம், பொல்யூஷன் இல்லாமல், பீப்புளோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஊர் அது. ஸோ என்டையர் ஃபிலிம் அங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து இது விஷுவலி வெரி சேலஞ்சிங் ஃபிலிம், பிகாஸ் வி ட்ரை டு ஷூட் இன் ஹாட் சம்மர். ஸோ அந்த சாண்ட்லாம் கோதாவரி ரிவரில் பேர்ன் அவுட் ஆகும், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் ஷூட் பண்ணேன் நான். பட் ஐ வாண்டட் தட் லுக் ஃபார் த மூவி. இல்லைனா நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மவுண்டன், க்ரீன் மவுண்டன், ஒரு வாட்டர், அப்புறம் ப்ளூ ஸ்கை, க்ளவுட்ஸை பார்க்கும்போது ரெகுலராக இருக்கும். ஸோ அது வேண்டான்னு சொல்லிட்டு டெலிபரேட்டாக வந்து இந்த மாதிரி விஷுவலில் ஷூட் பண்ணேன். இந்த படத்துக்கு வந்து நான் ரெட் ஹீலியம் கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன், 8K கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், பேர்ன் அவுட்டு, ஷேடோ ரெண்டுமே வேணுன்றதால இந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். தி ரிசல்ட்ஸ் ஆர் ரியலி ஃபண்டாஸ்டிக். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோவை பற்றி சொல்லணுன்னா ராம் சரண் கலக்கிட்டார். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் சொல்லலாம். ராம் சரண் வந்து இஸ் அ வெரி நேச்சுரல் பர்ஃபார்மர். அது எப்படின்னா ஃபஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிடுவார், 5 டேக் போனால் சரியாக இருக்காது, அந்த ஃபஸ்ட் டேக் தான் சூப்பராக இருக்கும். ஸோ வெரி நேச்சுரல் பர்ஃபார்மர். இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள்லேயே இந்த படத்தில் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி சமந்தா வந்து போட்டி போட்டு நடித்தாங்க. நான் நந்தாவில் பண்ண மாதிரியே எல்லா ஆர்டிஸ்ட்டும் மேக்கப் போட வேணான்னு சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் 90% யாரும் மேக்கப் போடல, ஏன்னா அந்த ரியலிஸ்டிக் லுக் வர்றதுக்கு. மோரோவர் படம் ப்ரிப்பரேஷன்லேயே வந்து ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், காஸ்ட்யூம் டிசைனர் தீபாவளியாக இருக்கட்டும், இவங்ககிட்ட வந்து இந்த கலர் ஸ்கீம் ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த கலர் ஸ்கீமில் தான் ஃபாலோ பண்ணுறோம். பேக்ரவுண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே இந்த கலர் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஜாரிங்கான கிளி பச்சை, இந்த பிரைட் ப்ளூ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ட்டன் கலர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம். அதனால் வந்து நான் ஒரு டோன் போகும்போது எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம். ஆக்சுவலாக எனக்கும் டைரக்டர் சுகுமாருக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 14th year வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். அல்லு அர்ஜுனோட ஆர்யா படத்துக்கப்புறம் ஆரம்பித்து இப்போ வந்து ரங்கஸ்தலமில் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஹீஸ் அ ஃபண்டாஸ்டிக் டைரக்டர் டு ஒர்க் வித் அண்ட் அ பிரில்லியன் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஒரு சீனை வந்து ஒரு 3 பார்வையில் பார்ப்பார், பர்ஸ்பெக்டிவில். ஹீஸ் அ ஃபண்டாஸ்டிக் கை டு ஒர்க் ஆல்சோ, நைஸ் ஃப்ரெண்ட் ஆல்சோ. இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், எமோஷன், இட்ஸ் அ வெரி எமோஷனல் ஃபிலிம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. சைரா நரசிம்மாரெட்டி வந்து 1827 அந்த பீரியடில் நடக்கிற கதை இது. சுரேந்தர் ரெட்டி டைரக்டர், ரேஸ் குரம்லாம் பண்ணவர். சிரஞ்சீவி சாரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது. லைக் என்ன சொல்கிறது, 200 crore+ இந்த படம் பட்ஜெட்டில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இட்ஸ் காட் அ ஃபண்டாஸ்டிக் டெக்னிக்கல் டீம், ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டிசைன் ராஜீவனில் ஸ்டார்ட் ஆகி ஸ்டன்ட் க்ரூ, ஹாலிவுட் ஸ்டன்ட் க்ரூ வரைக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறமா ஆக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் சிரஞ்சீவி சார், அமிதாப் பச்சன் சார் நடிக்கிறாரு, அப்புறம் விஜய் சேதுபதி, நயன்தாரா, லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் அதர் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ். இது வந்து வெரி சேலஞ்சிங் ஃபிலிம் பிகாஸ் ஒரு 17th century நடக்கிற படம் இது. ஸோ லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஒரு 6 மாதம் ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டுச்சு. ரைட் ஃப்ரம் வெப்பன் செய்கிறல கத்தியில் ஆரம்பித்து ஆர்மரியிலேருந்து பேக்ரவுண்ட், பேக்ட்ராப்பு, ஹார்சஸ் போடுற அந்த இதுங்க, ஐ மீன் எல்லாமே வந்து அக்சசரிஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப டஃப். எல்லாமே சேகரித்து வீடு செட் ஆரம்பித்து இது வந்து, ஈவன் நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த படம் வந்து தோ விஷுவலி எமோஷனலாக ட்ரீட் பண்ணால் கூட டெக்னிக்கலி வந்து வி ஆர் ட்ரைங் டு அச்சீவ் இட் வித் மச் சுப்பீரியர் குவாலிட்டி. இப்போ ரோபோ எப்படி வந்து ஒரு டெக்னிக்கல் அப்ரோச் பண்ணுமோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், மல்டிப்ளிகேஷன், பேக்ரவுண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ், அந்த மாதிரி மேசிவ் செட்டப் இருக்குது, பெரிய வார சீக்வன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறோம். பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எர்த்தி ஃபிலிம் தான் கொடுக்க பார்க்குறோம். பிகாஸ் இட்ஸ் மோர் அன் எமோஷனல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பேஸ் பண்ண ஃபிலிம் இது. கம்பேரிசன் சொல்லோட பேரலல் ஈக்குவல்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னால் ரஜினி சாரும் சரி, சிரஞ்சீவி சாரும் அந்த டிசிப்ளின், அந்த ஓல்டு ஸ்கூல் டிசிப்ளின் சொல்லுவாங்கள்ல, காலைல 7 மணின்னா 6:30 வந்து ரெடியாக நிற்பாங்க மேக்கப் போட. அதுதான் ரஜினி சாராக இருக்கட்டும், சிரஞ்சீவி சாராக இருக்கட்டும். இப்போ ஒரு மேஜர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிருந்தேன் இப்போ ரீசெண்ட் அலுமினியம் ஃபேக்ட்ரியில். கால் டைம் வந்து 6:45 ஃபர்ஸ்ட் ஷாட்டு, எல்லோரும் அசம்பிள் ஆகணும் பிகாஸ் சன்லைட் ஓப்பன் ஆகி ரெடியாக வைக்கிறதுக்கு 6:45 சொல்லியாச்சு. இப்போ ஒரு 6:30 வந்திருந்தாக்கூட ஓகே, அவர் வந்து ஷார்ப்பாக 5:30
செட்டில் இருக்கார். யாருமே இல்லை, லைட் மேன் கூட கிடையாது. சிரஞ்சீவி சார் வந்துட்டு ஒன்லி திங் ஈ ஆஸ் ஃபார் வாஸ் ஜென்ரேட்டர், மேக்கப் போடுறதுக்கு லைட்ஸ் வேணும் கேட்டிருந்தார். அந்த 1 hour 6:30 ரெடி ஆகிட்டார். 5:30 to 6:30 ரெடியாக 6:45 ஷார்ட் நிற்கிறார். ஹீ குட் வெரி வெல் சே நான் வந்து 6:30 வரேன், 7:30 என்னோடய ஷார்ட் வச்சுக்கோம், வேறு யாராவது ஷார்ட் எடுக்குன்னு சொல்லலாம். பட் அந்த டிசிப்ளின் இருக்குல்ல, ஷூட்டிங் நம்மளால் நிற்கக்கூடாது, தடப்படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறப்ப, இதே சேம் திங் ரஜினி சார்கிட்ட இருக்குது. அண்ட் தென் டெடிக்கேஷன், ரெஸ்பெக்ட் டு அவர்ட் டெக்னீஷியன், இது வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் நினைக்கிறேன். அதனால்தான் இவங்க ரெண்டு பேருமே பப்ளிக் சம்பாரிச்சிருக்காங்க. இன்றைக்கி போனால் அந்த ரெஸ்பெக்ட் இருக்குன்னா காரணம் வந்து அவங்க டெடிக்கேஷன் தான் சொல்லணும். ஐ கம் ஃப்ரம் அ ஃபிலிம் பேக்ரவுண்ட். எப்படின்னா நெகட்டிவ் யூஸ் பண்ணிருந்தோம், நியர்லி 15 years நெகட்டிவ் யூஸ் பண்ணிருந்தேன். அண்ட் அந்த ஈஸ்ட்மேன் நெகட்டிவோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த ஃபீலே தனி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஜிட்டல் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, சி டெக்னாலஜி சேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணணும். நம்ம வந்து நெகட்டிவ் வந்து எந்த அளவுக்கு சூப்பர் சூப்பர்னு இருந்தோமோ, இப்போ வந்து டிஜிட்டல் இஸ் ஓவர் டேக்கன் இட் டெக்னிக்கலி. தி குவாலிட்டிஸ் ஃபண்டாஸ்டிக், டைனமிக் ரேஞ்சு அமேசிங்காக இருக்குது. ஸோ எனி கண்டிஷன்ஸில், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், லோ லைட் கண்டிஷன்லாம் டிஜிட்டல் வந்து இஸ் வெரி சப்போர்ட்டிவ் நவ். பட் ஒரு வருத்தம் இருக்குது, பிகாஸ் நெகட்டிவில் என்னென்னா, வி யூஸ் டு ஃபாலோ டிசிப்ளின். இப்போ ஒரு ரூமுக்குள்ளே வந்தோம்னா என்னோடய கீ லைட் வந்து ஒரு 5-6 இருக்கணும், ஃபில் வந்து 2-8, ரேஷியோ வச்சுட்டு மீட்டர் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும், அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் மானிட்டரை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அது வந்து வெரி ராங். நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது பண்ணும்போது என்னன்னா, நம்ம படிச்சுட்டு வரும்போது ஜோன் சிஸ்டம், எக்ஸ்போஷர் லெவல், ஒரு ரூமுக்குள்ளே எவ்வளோ இருட்டு இருக்கணும், எவ்வளோ வெளிச்சம் இருக்கணும், எவ்வளோ ஒரு மூடு க்ரியேட் பண்ணுன்ற விஷயம் வந்து டிசிப்ளினோடு இருந்துச்சு நெகட்டிவ் இருக்கும்போது. இப்போ டிஜிட்டல் வந்தப்பறம் மானிட்டரை பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு ஷாட்டுக்கும் மாறுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸ்டில் ஐ யூஸ் அ ஓல்டு மீட்டர் ஒயில் ஷூட்டிங் டிஜிட்டல். தட்ஸ் பிகாஸ் அந்த சீனோட கான்ட்ராஸ்ட், ஒரு மார்னிங் ஷூட் பண்ணுறீங்க, ஈவினிங் வரைக்கும் அதே லுக் வரணும்னா வி நீட் டு ஹேவ் அ மீட்டர் அண்ட் டூ. நவ் தட்ஸ் வாட் டிஜிட்டல் வந்து சோம்பேறித்தனம் பண்ணி விடுது. அட் த சேம் டைம் வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் இட்ஸ் அ ஃபேன்டாஸ்டிக் டூல் நினைக்கிறேன் நான். நம்ம 2K ஷூட் பண்ணோம், அப்புறமா வந்து 5K ரெட் எபிக் வந்துச்சு நான் ஷூட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் 6K ட்ராகன் வந்தது, இப்போ வந்து நான் ஹீலியமில் ஷூட் பண்ணிருக்கேன். நான் இந்த ஹீலியம் ஷூட் பண்ணிருக்கும் போது மான்ஸ்ட்ரோ ஃபுல் சென்சார்னு வருது. ஸோ இதுக்கு லிமிட்டே இல்லை, 6K, 8K, 12Kன்னு போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளும் அதோட ட்ராவல் பண்ண வேண்டியது தான். இப்போதைக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இப்படி இந்த கே விஷயமாக தான் போயிட்டு. என்னோட ஸ்கிரிப்ட்லாம் பவுன் ஸ்கிரிப்ட் இருக்குது, ஏன்னா பேக் டு பேக் இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட், நல்ல ப்ராஜெக்ட் வர்றதுனால என்னால் வந்து டைரக்ஷன் இறங்க முடியல. ப்ராபப்ளி கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் இயர் பண்ணுவேன் நினைக்கிறேன் நான்.